அனைவருக்கும் வணக்கம். அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஸோ மூத்த குடிமக்களுக்கு ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது என்ன திட்டம், அதை பற்றின விவரம் என்ன, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அறிவிப்புகளும் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நாடு முழுவதும் உள்ள மூத்த குடிமக்களுக்கு பல்வேறு வசதிகள் தற்போது அரசால் வழங்கப்பட்டு வருகின்றன. அதன்படி மூத்த குடிமக்களுக்கு ரயில்வே மற்றும் வங்கிகள் வரை பல பணிகளில் அரசிடமிருந்து விலக்கு அளிக்கிறது. அத்தகைய வசதி எல்லாமே என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதன் கீழ் வந்து இனி மூத்த குடிமக்கள் இலவசமாக விமானத்திலும் பயணம் செய்ய முடியும். அந்த வகையில் ரயில்வே வழங்கிய சலுகைக்கு பிறகு தற்போது விமானத்திலும் இலவச பயணம் செய்ய வசதிகள் வந்து வழங்கப்படுகிறது. ஸோ இந்த நிலையில் தற்போது மத்திய அரசுடன் மாநில அரசும் பல வகையான வசதிகளை வழங்கி வருகிறது. அதன்படி மத்திய பிரதேச முதல்வர் சிவராஜ் சிங் அவர்கள் வந்து மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு வசதியினை தொடங்கி வைத்தார். அதில் அவர்கள் விமானத்தில் பயணம் செய்யும் வசதியை வந்து வழங்கப்பட்டிருக்கு. இந்த தீர்த்த தரிசனா திட்டத்தில் பல இடங்கள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. அதாவது புனித ரவிஸ்தாத் பிறந்த இடமும் இதில் வந்து சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த தீர்த்த தரிசன யோஜனா திட்டத்தில் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அரசின் முழு செலவில் வந்து யாத்திரை அந்த ஸ்தலங்களுக்கு வந்து மூத்த குடிமக்களுக்கு ட்ரெயினில் வந்து செல்லும்போது என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ் அவங்களுக்காக என்னென்ன இதெல்லாமே வந்து இருந்துச்சோ, ஸோ அதே மாதிரி வந்து ஃப்ளைட்ஸில் வந்து இருக்கும். அதே மாதிரி இலவசமான இந்த திட்டத்தையும் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தற்போது பார்த்திங்கன்னா இந்த மாநிலத்தில் அந்த மாநில முதல்வர் வந்து கொண்டு வந்திருக்காரு. கூடிய விரைவில் இது நாடு முழுவதும் பரிந்துரைக்கப்படும் அப்படிங்கிறதையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம், மூத்த குடிமக்களுக்கு இந்த விமான சேவை திட்டம் வந்து ஒரு இலவசமான ஒரு பயணத்திட்டமாக வந்துச்சுன்னா இது அவர்களுக்கு வந்து ஒரு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான்.